டெய்லி டேஸ்ட் தி டெய்லி எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிகு ஆடி சத்தம் போட்டுட்டு ஓடுறாங்க ஹாம்ஸ்டாங் வெட்டிட்டாங்களாம் வெட்டிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. நாங்கள்லாம் ஓடுறதுக்குள்ள பார்த்தா பாம் பாம்ன்றாங்க, கையில் பாம் பேக் இருக்குது. அதனால எங்களால் அந்த போயிட்டோம். அந்த கோவில் வரைக்கும் பக்கத்தில் ஒரு 20 சென்டிமீட்டர் தூரத்தில் அவரை வெட்டியிருக்காங்கன்னா நாங்கள் ஒரு தூரத்துக்கு போயிட்டோம். அப்புறம் பாம் பாம்ன்றக்கோ அன்னைக்கு வந்து நான் அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்பாட் நடந்த இடத்துல என்னோட மாமா பொண்ணு வீடு இருக்குது, அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன். போகும்போது பார்த்தா நான் பின்பக்கம் தான் பார்க்குறேன், நிற்கிறாரு. நின்றுட்டு அது வேலை செய்கிற இடத்த பார்க்குறாப்புல அவர் வெட்டினாங்க. அப்போ அந்த சந்து தான், இப்படி போகிறேன்னு இப்படி போகிறேன்னா அப்படி நிற்கிறாப்புல. சிசிடிவியில் பார்க்குறமோ தான் அங்கே கேமரா அங்கே இல்லாத போயிடுச்சு. அவர் அங்கே வீடு கட்ட ஆரம்பித்ததுனால தான் அந்த கேமரா அங்கே இல்லாத போயிடுச்சு. ஏன்னா அவரோட கண்ட்ரோலில் தான் அங்கெல்லாம் இருந்தது. இப்போ இது நம்ம இடம், பிறந்து வளர்ந்த இடம், இந்த எல்லாமே இப்போ நாங்கள்லாம் ஒரு கூட பிறந்தவங்க மாதிரியாக இருக்குது. ஒரு தைரியம், நம்ம இடத்துல யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்றது ஒரு தைரியம் இருக்குது. அவ்வளோதான். இது இங்கே தான் போயிருக்காரு, இதுதான் ஆஃபீஸ். டெய்லி வந்து வருவார், வந்து ஆஃபீஸில் பார்ப்பார், கொள்வார். யாராவது பார்க்கணுன்னா கூட இங்கே வந்து பார்ப்பாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் பிறந்து வளர்ந்த இடம் இது. இந்த தெருவில் தான் பிறந்தாரு. எங்களோடலாம் தான் ஒரு, என்னோட சின்ன பிள்ளை தான் எனக்கு. எங்களோடலாம் தான் ஒரு வளர்ந்தாரு. பக்கத்தில் தான் வீடு, இது ஆஃபீஸ். இது வந்து அவரோட இடம். அவர் பிறந்து வளர்ந்து அவர் ஓடி விளையாடின இடம் இது. எத்தனை வருஷமா இங்கே இருக்காங்க? அவர் பிறந்ததுலேருந்தே அவர் இங்கே தான் இருக்கார். எப்போ இங்கேருந்து காலி பண்ணிட்டு போனாங்க? இப்போ ஒரு 3 வருஷம் இருக்கும் வீடு கட்டுறதுக்காக அவர் காலி பண்ணிட்டு போனார். ஆனால் ஆஃபீஸ் இங்கே தான். கல்யாணம் ஆகி 17 ஞாபகம் இல்லை. அப்போ தான் அவர் கல்யாணம் ஆச்சு. அது அப்படி தெரியல. சரி, இல்லை வீடு கொஞ்சம் சீரமைக்கணும் அப்படின்றதுக்காக வந்தால் அது பண்ணிட்டு போனாங்க. வீடு ஆரம்பித்த நேரம் விடப்போ தான் ஆரம்பித்தார். இப்போ இது நம்ம இடம், பிறந்து வளர்ந்த இடம், இந்த எல்லாமே இப்போ நாங்கள்லாம் ஒரு கூட பிறந்தவங்க மாதிரியாக இருக்குது. ஒரு தைரியம், நம்ம இடத்துல யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்றது ஒரு தைரியம் இருக்குது. அவ்வளோதான். இது இங்கே தான் போயிருக்காரு, இது தான் ஆஃபீஸ். டெய்லி வந்து வருவார், வந்து ஆஃபீஸில் பார்ப்பார், கொள்வார். யாராவது பார்க்கணுன்னா கூட இங்கே வந்து பார்ப்பாங்க. அப்படி வந்துட்டு இங்கேருந்து அப்படி போயிட்டு அங்கே வீடு அவங்க கண்ட்ரஸ் திரும்பினோடனே சந்தில் தான், ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது வீடு. அந்த இடத்துல தான் அதான் வீடு கட்டுற இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனில் உட்காந்துருக்காரு. அதுக்குள்ளே அந்த மாதிரியாக இருக்குது. நாங்கள் இங்கே நான் இங்கே தான் பாருங்கள். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சத்தம் போட்டுட்டு ஓடுறாங்க. இந்த மாதிரி ஆம்ஸ்டாங்கில் வெட்டிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓட தகவல் கேட்டு தான் நான் ஓடுறேன். நாங்கள்லாம் ஓடுறதுக்குள்ளே பார்த்தா பாம் பாம்ன்றாங்க, கையில் பாம் பேக் இருக்குது. அதனால எங்களால் அந்த போயிட்டோம். அந்த கோவில் வரைக்கும் பக்கத்தில் ஒரு 20 சென்டிமீட்டர் தூரத்தில் அவரை வெட்டியிருக்காங்கன்னா நான் அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு அப்புறம் பாம் பாம்ன்றக்கோ அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எடுத்த பிறகு தான் அதெல்லாம் கிளியர் பண்ணாங்க. போன பிறகு தான் நாங்கள் அந்த இடத்தையே பார்த்தோம். அதுக்குள்ளே அவரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இருக்கோம்ப்பா, ஒரு 5-6 மாதமாக அது வேலை நடந்துட்டுருக்குது. மொத்தமாக இடிச்சுட்டு திரும்ப கட்டுறாரு? ஆமாம், ஃபுல்லாக இடிச்சுட்டு தான் கட்டுறாரு. உங்களுக்கு எப்படி இருக்கு அண்ணன் வந்து நம்ம ஓட இல்லாமல் போகணும்? எங்களுக்கெல்லாம் வந்துப்பா ஒரு தைரியம். நான்லாம் வந்து எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கூட இடம் சொல்லும் போது இந்த பேர் தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஒரு ஆட்டோவில் ஏற ஒரு அட்ரஸ் சொல்லணும்னா எங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். எங்கள் தம்பி அப்படி சொல்லுவோம். ஒரு தைரியம், ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு. எது ஒன்றுக்குமே வந்து அவர் இங்கே வந்த பிறகு இந்த திருடு திருடெல்லாம் கூட ரொம்ப குறைஞ்சிது. இது அப்பப்போ சைக்கிளுங்க அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் போகும் கொள்ளும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு தைரியம் அதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. இன்றைக்கி நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா எது ஒன்றுமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட நம்ம சொல்ல வேண்டியதே கூட இல்லை, அதெல்லாம் பார்த்து பண்ணுற ஒரு ஆள். இப்போ நாங்கள் என்ன அதான் எங்களோட ஒரு சப்போர்ட் இல்லாத மாதிரி நாங்கள் இன்றைக்கி நினைக்கிறோம்.
இப்போ அண்ணன் வந்து இவ்வளவு கூட இருந்திருக்காங்க, எங்கேயாச்சும் பேசிருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளோ ஏதாச்சும் நல்ல நல்ல மெமரிஸ் ஏதாச்சும் இருக்காங்க? நாங்கெல்லாம் வந்து டெய்லி பார்த்து பேசுறது. அக்கா அக்கான்னு கூடுவாப்பில்ல, நான் அக்கான்னு தான் கூடுவாப்பில்ல. அதை டெய்லி வரும்போது போகும்போது ஏதாவது சொல்லணும்னா அதை பற்றிலாம் பேசுவாப்பில். இப்போ நின்னாப்பிலன்னாக்கா அப்படி அப்படி சேர்ந்து வராரு நிற்கிறாருன்னா அதுனா குரல் கொடுத்தா அப்புறம் நான் நின்று பேசின்னு இருப்போம். அந்த அந்த அளவுக்கு ஒரு பழக்கம் தான், நான் வாப்பா பாப்பான்னு பேசுகிற அளவுக்கான ஒரு பழக்கம் தான். அக்கா அக்கான்னு கூடுவாப்பில் அதான் நம்ம வந்து அப்பா போப்பான்ற அளவுக்கு பழக்கம். அன்னைக்கு பேசினாங்க கூட வந்து இல்லை, அன்னைக்கு வந்து நான் மத்தியானம் ஒரு 1:30 இருக்கும் அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்பாட் நடந்த இடத்துல என்னோடய மாமா பொண்ணு வீடு இருக்குது, அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன். போகும்போது பார்த்தா நான் பின்பக்கம் தான் பார்க்குறேன், நிற்கிறாரு நின்றுட்டு அந்த வேலை செய்கிற இடத்த பார்க்குறாப்புல. நான் அவர் வெட்டினாங்க வரப்போ அந்த சந்து தான் எங்கள் மாமா பொண்ணு வீடு. அப்படி சந்து திரும்பும்போது நான் இப்படி போகிறேன்னு இப்படி போகிறேன்னா இப்படி நிற்கிறாப்பில் இப்படி பார்த்துட்டு நான் அந்த எதிர்க்க சந்துவில் நான் போயிட்டேன். அதை தான் நான் லாஸ்ட்டாக பார்த்தது. ஆனால் ஆஃபீஸில் இருந்து தான் போயிருக்காப்புல, எனக்கு அது தெரியல. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ? உங்களுக்கு மொத்தமாக ஃபேமிலியில் யாராவது ஃபேமிலியில் இருக்காங்கப்பா? ஒரு 2 அக்கா இருக்காங்க, 2 அண்ணா இருக்காங்க, 1 தம்பி இருக்கார். இப்போ வந்து கைது செய்யப்பட்டவர்கள் வந்து சரியான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் வந்து கொலை செய்தவெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க, ஆனால் வந்து கைது செஞ்சவங்களாம் பெரிய ஆட்களாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து சரியான அந்த குற்றவாளிகள் இன்னும் பிடிக்காமல் இருக்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுதான் தெரியலையப்பா எங்களுக்கு, அதை பற்றி எதுவுமே எங்களுக்கு வந்து சிசிடிவியில் பார்க்குறமோ தான். அதான் கேமரா அங்கே இல்லாத போயிடுச்சு. அவர் அங்கே வீடு கட்ட ஆரம்பித்ததுனால தான் அந்த கேமரா அங்கே இல்லாத போயிடுச்சு. ஏன்னா அவரோட கண்ட்ரோலில் தான் அங்கே தான் இருந்தது. அதான் நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. இல்லை அதான் இந்த மாதிரி ஐயோ அம்சிட்டாங்கன்ற சவுண்டு கேட்கவ தான் நாங்களே ஓடுறோம். நாங்கள் போகிறதுக்குள்ள எடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான். நானும் ஒரு அரை வரில் தெரியுது, தகவல் தெரியுது எங்களுக்கு. அதனால் நமக்கு அது போய் கரெக்டாக பார்க்கலாம் முடியல. அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ரத்தத்தை தான் பார்த்தேன், அந்த மண் போட்டிருக்கும் போது அந்த ரத்தத்தை தான் பார்த்தேன். அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். பண்ணுவாருப்பா. இப்போ ஒரு கார்பரேஷன்னு அது ஏதோ ஒரு எது எதோ முக்கியமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு டைனேஜ் அடைச்சிருக்குது அப்படின்னாப்பா தண்ணி இந்த மாதிரி பார்ப்பா காவா தண்ணி அப்படி இருக்குன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறது. ஒரு நேரத்தில் நம்ம கோவில் திருவிழா வரும் அப்போல்லாம் எல்லா கார்பரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது. அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காப்புல. அது இல்லாத நிறைய ஏழை மக்களுங்க அவருக்கு வந்து தமிழ் மாநிலத்துலேருந்து நிறைய பேருங்க வந்து வயசானவங்கெல்லாம் வருவாங்க, ஆஃபீஸை தேடிட்டு வருவாங்க, போவாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கிட்ட எங்கன்னா அங்கே தான் இருக்கார் பார்க்க வரணும். அவங்களுக்கெல்லாம் நிறைய உதவி படிக்கிற பசங்களுக்கு. ஆனால் நலிஞ்சவங்க ரொம்ப நலிஞ்சவங்கெல்லாம் கூட வந்து தேடிட்டு வருவாங்கம்மா, அந்த அப்போ பிள்ளை இல்லையா எப்போ வருவாப்புல ஆஃபீஸ்க்கு அப்படின்ற மாதிரி கேட்டு வர சொன்னாப்பிலம்மா அவரை பார்க்கணும். ஆனால் அதெல்லாம் நிறைய உதவிங்க வயசானவங்களுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காப்புல. எங்களுக்கெல்லாம் வந்து நாங்களாம் ஒரு கூட பிறந்தவங்க மாதிரி. நானும் இதே ஊரில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். அது மாதிரி என்னோட கூட பிறந்து வளர்ந்து இந்த இதுதான் கிரவுண்டு, இந்த கிரவுண்டில் தான் விளையாடுவார், இந்த ஸ்கூல் ஆர்பிசி ஸ்கூலில் தான் படித்தார். அது மாதிரி ஒரு நல்ல மனுஷன். எப்படிப்பட்ட மனிதர் ரொம்ப இயல்பாக இருப்பாரா, இல்லை வந்து ஒரு மாநில தலைவர் சொல்ல போனால் அவர் இல்லை இயல்பாக தான் இருப்பார். இயல்பாக தான் இருப்பார். அந்த ஒரு பந்தாலாம் இருக்காது. எங்களுக்கு நாங்கள் பார்க்கும்போது இப்போ அவ்வளோ பேர் தலைவர் தான், ஏதாவது கேட்கும் போது அக்கான்ற மாதிரி தான் கூடுவாப்பில். என்னப்பா அப்படின்னு தான் கேட்பேன், பாப்பா போப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவர். இந்த எலெக்ஷன் டைமில் கூட இந்த முருங்கை மரம் என்னோட தான் நான் வச்சுருந்தேன். அப்போ இது நிறைய இலையெல்லாம் வளர்ந்துட்டு இருந்தது. கட்சி வேலை நேரத்தில் எல்லாம் வருவாங்க இல்லைங்களா, அந்த அம்மா முகம் அம்மா அம்மையார் முகம் மறையுது. சரி அதை என்ன மறையுதே அப்படின்னு நின்று அப்படி பார்க்குறாப்புல, என்னக்கா பண்ணலாம் அப்படின்ட்டு வெட்டிட்டு வாப்பா அப்படின்றேன். அப்போ என்ன சொல்கிறாப்புல, ஃபுல்லாக வெட்டிடலாமாப்பா அப்படின்றேன். இல்லை இல்லை அதுக்கு கொஞ்சம் பாதி வெட்டி விடுக்கா, எலெக்ஷன் முடிட்டோம் அப்புறம் அது வளர்ந்துடும் அப்படி. அதாவது அது ஒரு மரத்தை கூட ஃபுல்லாக வெட்டிடணும்னு சொல்லிட்டு நினைக்காத ஒரு மனசு வரல. இல்லை இல்லை நீங்கள் ஃபுல்லாக வெட்டி எடுத்துருங்க, ஃபுல்லாக வெட்டிடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. அந்த போர்டு மறையுது, அது வரைக்கும் வெட்டிடுங்க அப்படின்னு தான் சொன்னார். அப்போ தான் அது வரைக்கும் வெட்டணும், அதுக்கப்புறம் இது திருப்பி வளர்ந்தது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸ் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.